ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்பு டெரர் வில்லி, இப்போ ரெண்டு கன்னட படத்தில் ஹீரோயின் நீலி சீரியல் கவிதா பற்றி பார்ப்போம். விஜய் டிவியில் ஒளிபரப்பான நீலி சீரியலில் ரேகாவாக நடித்தவர் கவிதா. நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்தாலும் தனக்கென ரசிகர் கூட்டத்தை சம்பாதித்தவர். கன்னடம் இவரது தாய்மொழி. தற்போது ஹீரோயினியாக இரண்டு கன்னட படங்களில் நடிக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு முன்னர் அவரை பற்றிய குட்டி பயோடேட்டா பார்ப்போம். பெயர் கவிதா கவுடா, படிப்பு பிகாம், தமிழ் முதல் சீரியல் நீலி, தற்போது நடிப்பது கன்னட சீரியல் கன்னட படங்கள். ஃபியூச்சர் பிளான், நல்ல நடிகை என மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும். எனக்கு பெங்களூர், அம்மா சிங்கிள் மதரா, என்னையும் தங்கச்சியையும் வளர்த்தாங்க. என் 18 வயசுல மீடியா வாய்ப்பு தேடி வந்துச்சு. மீடியானா என்னன்னே தெரியாது, ஆனாலும் ஓகே சொல்லிட்டேன். மலேசியாவில் 10 நாள் ஷூட்டிங், அவங்களே எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து தந்தாங்க. ஷூட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு பயமா இருக்கு, நான் நடிக்க வரலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் கவனம் முழுக்க படிப்பில் மட்டும் தான் இருந்துச்சு. நான் பிகாம் படிச்சிருக்கேன். கேன்சல் ஆன அந்த ஷூட்டிங் உள்ளவங்க ரெஃபர் பண்ணி ஒரு சீரியல் ஆடிஷனுக்கு வர சொன்னாங்க. நானும் கலந்துகிட்டேன். நான் போன முதலும் கடைசியுமான சீரியல் ஆடிஷன் அதுதான். அங்கே அழுது காட்ட சொன்னாங்க, நானும் அழுதேன். உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த சீரியலில் 24 மணி நேரமும் அழுதுட்டே தான் இருப்பேன். லக்ஷ்மி பாரம்மா என்கிற கன்னட சீரியல் தான் என் முதல் சீரியல். நான் நிஜத்தில் ஜாலியான பர்சன், எதுக்காகவும் அழவே மாட்டேன். ஆனா அந்த சீரியலில் அப்படியே எதிர்ப்புறம்னு சொல்றாங்க. அந்த சீரியலில் நடிக்கிறேன்னு சொன்னபோது அம்மா ரொம்ப யோசிச்சாங்க. அவங்களுக்கு மீடியா பற்றி தெரியாது. அவங்களுக்கு 2 பொண்ணுகளும் நல்ல நிலையில் பாதுகாப்பா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க நைட் ஷூட் இருக்குன்னு சொன்னாலே பயப்படுவாங்க. ரொம்ப வெகுளியானவங்க. நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணி இருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணினேன். ஆனாலும் என் அம்மாவுக்கு நான் அரசு வேலை பார்க்கணும்னு ஆசை. அப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. தமிழில் நீலி சீரியல் வாய்ப்பு வந்துச்சு. முதல் தமிழ் சீரியல்னு ஆர்வம் இருந்துச்சு. ஆனா நெகட்டிவ் கதாபாத்திரம், கொஞ்சம் தயங்கினேன். பிறகு நெகட்டிவ் கதாபாத்திரம் மூலமாக நம் நடிப்பு திறமையை முழுமையா வெளிப்படுத்த முடியும்னு தெரிஞ்சுகிட்டேன். அதே மாதிரி விஜய் டெலிவிஷன் அவார்ட்ல சிறந்த வில்லிக்கான விருதை வாங்கினேன். அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம். என்னை விட சீனியர் ஆர்டிஸ்ட் நாமினேஷனில் இருந்தாங்க. அவங்களில் ஒருத்தர் வாங்குவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ என் பேரை அறிவிச்சது சர்ப்ரைஸா இருந்துச்சு. நீலி முடிஞ்சதும் வேற தமிழ் சீரியல் வாய்ப்பு வந்துச்சு. அதிலும் நெகட்டிவ் கதாபாத்திரம்னு சொன்னதால் மறுத்துட்டேன். நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பரதநாட்டிய டான்சர். இப்போ கன்னடத்தில் 2 படங்களில் ஒரு சீரியலிலும் நடிச்சிட்டு இருக்கேன். கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஹிந்தி என 5 மொழிகள் எனக்கு தெரியும். அந்த 5 மொழிகளிலுமே நடிக்கணும். நடிகர் திலகம் மாதிரியான சிறப்பான படங்களில் நடிக்கணும்னு ஆசை என புன்னகைக்கிறார் கவிதா. இவருடைய ஆசை நிறைவேறட்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுமா? எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.